வெல்கம் வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். தலைவரை பற்றின பதிவோடு திரும்பி பந்திரக்கூறுப்பனால் இல்லாமல் போச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் தலைவருக்கு வந்து இந்த அண்ணாத்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது அந்த கொரோனா த்ரெட்டு கொஞ்சம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உடம்பு சரியில்லாமல் சென்னைக்கு திரும்பி வந்து அரசியலில் இல்லைன்ற மாதிரி டாக்டரோட ஆலோசனைப்படி அரசியலுக்கு வரலன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் சென்னையில் வந்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னையிலேயே எடுக்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. இப்போது எல்லாமே முடிஞ்சு இப்போது இன்றைக்கி தலைவர் வந்து கிளம்பி ஹைதராபாத் போயிருக்காரு. அண்ணாத்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக ஹைதராபாத் போயிருக்காரு. ஏன்னா டைம் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் மீன் பேலன்ஸ் இருக்குது. தலைவர் நடிக்க வேண்டிய பகுதி வந்து 20-25 நாளுக்கான ஷெடியூல் இருக்குது அவருக்கு. அது ஒரே ஷெடியூலில் முடிச்சுட்டு வர மாதிரி போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா 4 நவம்பர் படம் ரிலீஸ் ஆகுது தீபாவளிக்கு. அதுக்காக வந்து முழு வீச்சில் வந்து இப்போ இறங்கியிருக்காங்க ஷூட்டிங்க்கு. அதனால் தலைவர் இன்றைக்கி தனி விமானம் மூலம் சென்னையில் இருந்து ஹைதராபாத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப ஆரவாரமாக வந்து அவரை வழி அமைச்சாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அந்த லிங்க் வைக்கிறேன் நான் வீடியோவில் பாருங்கள். மீன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வைக்கிறேன் பாருங்கள். தலைவா தெய்வமேலாம் பல குரல் கேட்குது அதில். ஸோ எல்லோரும் ட்ரால் பண்ணுற மாதிரி தலைவர் என்றைக்குமே வந்து டாப்பில் தான் இருப்பார். திரும்பவும் களத்தில் இறங்கியிருக்காரு. இந்த 20 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அண்ணாத்த நவம்பர் 4 ரிலீஸ் ஆகிறதுக்கான முழு ஆயத்தத்தோடு இது பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.